எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டிய வித்துறதுனால விக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன், இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட சொல்றா? அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல, இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான், அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன், மண்ணெண்ண விலையும் ஏறி போச்சான்னு குருட் ஆயில் ஊத்துனேன். இப்ப எந்த ஆயில ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட, அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே? ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் கார? இவ்வளவு நீளமா இருக்கு. அப்ப லாரி? லாரியா? அடிக்கிறாரு. பழைய இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர் சம்பளத்தை அப்படி ரொம்ப நாளாச்சுனே, அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? அப்பால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சரமல பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். வாங்கயா வாங்க. கரகாட கோஷ்டியா? என்ன, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குருமாட்டு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடு எல்லாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏய் நாதஸ் அண்ணா, இந்த வந்துட்டே. என்ன கூப்பிட்டீங்களே? இந்தா ஒரு ரூபாய், போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா, போடா. ரெண்டு பழம் எனக்காரர, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசு கொடுத்தா எவனுக்கு என்ன கொடுப்பையா? சரி, ரெண்டு பழம் என்ன விலை? ரூபாய்க்கு ரெண்டு. ரெண்டு ஒரு ரூபா? ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா? ரெண்டு ஒரு ரூபா. ரூபாய்க்கு ரெண்டு? ரெண்டு ஒரு ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க. இன்னொரு பழம்
எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? ரெண்டு. வாங்கினியலா? ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்து சாதாரணமா சொல்லிட்டேன், பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா கொடுத்தீங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? ரெண்டு பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? ஏய், இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிடா. என்ன தம்பி இது? நல்லா இரு தம்பி. தம்பி நீ ரொம்ப நல்லா அண்ணன். தம்பி உன் ஆட்டத்தை பார்க்கும் போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. வெறும் காபி தண்ணி மட்டும்தானா? ஒன்னிங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காபியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம், நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துடாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணா. எனக்கு எனக்கு இவர் ஊதரதான். இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாம நாம பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்க. இல்லா நாம நம்பள் படம் பாத்திருக்கா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? சொல்றவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்ற தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. பாத்த நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதுல அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்டர் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? இந்தா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, எம் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு அங்கிக்கம் பண்றது ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க அண்ணே. அந்த பக்கம் வையறாங்க, இந்த பக்கம் வையறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்மள புடிச்சிருவாங்க போல. ஐயா போறங்க. இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னு
பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல இனிமே வண்டிய தள்ளினாதான் போகும். அல்றதுக்கு பதிலா ஆறு வச்சு அல்லணும். எப்படியோ ஏமாத்த வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா இயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவ போட. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளசர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க விளையாண்டுதான் சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாடு சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க கார் வந்து. ஐயோ அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? ஏன் இது என்ன டூரிங் டாக்ஸ் இடம் பிடிக்கிற? கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், ஆனா குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்திலே போட்டுட்டு, நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கலாம் பாத்துறோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எந்த போடா போ, பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல, தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போல கையை நீட்டாதான். வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு, இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்க. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க, நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்ப கொஞ்சம் மோராவ சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுன்னு தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பல்லதா இருக்கு, மோரும் பல்லதா இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி அம்மா. காமாட்சி மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டு தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த. பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. சும்மா இருக்கீங்களா? தம்பி தவில் இல்ல, அதான் எதிர் நட பேசுது. முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான் தான். என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போட்டுருக்கு. பகுர் பூரா கடமுட்டம் கடமுடன் தவிச்சு தம்பி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கரங்க புரிந்துறேன். அட
எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சரா சத்தம் கேக்குது. நானும் வர்ற கம்மா. நீங்க எதுக்குன்னா வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரு கேத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புடுக்கமா இருக்கு. இங்க உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கறியா? சரி போய் படு. டேய் சரசு, நீ வெளியே வந்து படுறே. அப்ப நான் இங்க படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளேயே படுறே. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான் படுற. படு, படுக்கிறேன். படுற. டேய் இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்தியங்களை எடுத்து வண்டியில வைங்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா. நான் மெயின் இன்னைக்கு சைடு பக்க வாத்தியா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரை குறிச்சி அரணாசலா நாயனத்தை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்கா மாட்டியா. இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கி கீழே தூக்கி எடுத்து வைங்க. எடுத்து என்ன தனித்தவளு தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்கார்ந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற? டேய் இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்னண்ணே வண்டி ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சு பா, நீ வந்து உட்கார்ந்தா பொறுப்படலாம். என்ன பையன் அங்க உட்காரு. என்ன பாது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே. இல்லண்ணே நமக்கு எஞ்சின் சூடு ஆகாது, அவன் அங்கே உட்காட்டும், நான் இது மேல உட்காந்து ஆகாதா? ஆமா ஆமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். டேய் ஒழுங்க உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன். சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா. நான் என்ன தாளாட்டான தவுல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிக்காதீங்க. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவுலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்குறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா, நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்கா மடைய தூங்குறான். எங்க போற? ஐயோ போகும் போதே எங்க போறேன் கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது. நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தது. கச்சேரியில நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயய்யா ஏனே தவுளாது. பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்புறத்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்க வாரப்பிடிங்க. ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனது. ஆமா நாதசியா தூங்குறான். என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் கட்ல போற? அப்படி ஆயிருச்சுண்ணே, அவ்வளவு பேசாம வார பிடிங்க. பாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வார பிடிக்கணும். டிக்கெட்ட கேட்டு வாங்க, கேட்டு வாங்க. எங்க போனோம்? கிழக்குப்படி போனோம். போய் உட்காருங்க.
வச்சிருங்க. ஓகேமா? கண்டிட்டேன், இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில செலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கா. நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த செவம் சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே பட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? ஆறு பட்டி போடுங்க. அடே, சேந்தபட்டி தம்பியா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணி போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சு, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான் இங்க வந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லறையா இருக்குமா? ஏ சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாதியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா, அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமாமா, இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மட்டும் தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன? இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்ப கேட்டனே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. நீ கடிக்கு வந்த பாம்பா, அதான் கடவாப்பல்ல புடுங்கிட்டு மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரி போய் கட்டு போட்டு போடா. இந்த கம்பு எடுத்துட்டு போ, இப்ப சிலிப்பு சண்டையில விட்டுரு. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும்தான் கில்லாடி நினைச்ச, கம்பாட்டத்துல கிளாடி எனக்கு வேணாம்.
வாங்க கைய கால அலம்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுற வாஜி, அப்புறம் கைய கால அலம்புற போடா, பேரிக்க மாட்டியா போடா. எந்திரா சோம்பேறி, ஏண்டா பகல்ல தூங்குற? ராத்திரி பூரா வேலைனே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்றுட்டு இருந்த. ஞானத்தோட வாச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீங்க கடைக்கு போலாமா? ஏ நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவானே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு இல்லை, நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா? என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலவாக்கு வேண்டாம். என்ன வெளிய உட்கார்ந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலவாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? என்னடா அது, ஒரு வெத்தல ஒரு பாக்கு? நீங்க தானே ஒரு வெத்தல ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவில சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பொய்ய நான் சொல்ல. உக்கார், என்ன விவரம்? அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணு இல்லையே. நல்ல வாய்த்தர? என் காசு எல்லாம் சின்னது இந்த வாய் தானே? சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு, காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன உடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது, பெரும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டது? அவனோட பெரிய அக்க போறா இருக்குமா, பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா குடுக்கிற விதத்துல கொடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி என்ன, பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்கா மண்டியா, நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும் சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே, இது கல்லங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாது புடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன்லாம் கல்லங்கவடம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு. நானா சொன்னேன் இது பழைய பழமொழி? பழமொழியை ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா? நாடா இன்ன திருந்திரியாடா? புதுசா சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா? வச்சிருந்தா கொடுங்க, வச்சிருந்தா கொடுங்களா? பேசாத, பிச்சு போடுங்க. உங்க சண்டை இது வேடா, வெளியே போய் போடுங்க. போங்க போடா நாதஸ் போட. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது உத அத உடுப்பா. அட வாங்க வாங்க வாங்க, கார்ல வருவீங்கன்னு பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது கார் பெயிண்ட் அடி கொடுத்துருக்க. அதான் இல்லங்க, ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். நாம எப்படி போறது கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலையிலாம் போங்கடா, போய் ஆடு கொண்டு தூக்குடா. மண்டைகளை பாரு. இன்னும் காணோம் சரசு. என்னங்க நீங்க, உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா.
இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டுனா அந்த தவுள்காரன் கண்ணல படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வார பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பழ பழன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளவு பழசா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாராவ? ஐயோ ஐயோ அண்ணனா. பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து ரெண்டு பேரு? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது. ஐயா என்னங்க இது? போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. என்ன அந்த தவுள்கார ரொம்ப துள்றா, அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிருசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிட வேண்டியதானே. வைக்க போற கூட நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொருட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான். அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பாய. மாவு பாய் இல்லங்க, மாங்கா மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறுமுடிச்ச பைய. ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ ஐயோ அண்ணே அஜி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்ன நான் எத்தனை தடவை ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டடி நாடு சுரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? பொண்ணு என்னடா அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. அட என்ன அதுக்குள்ள எழுந்துச்சிங்க? எல்லாரும் உட்காருங்க, இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு, பாத்துட்டு போங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். அண்ணே நீங்க எதை வாசிக்கணும்? அதுவும் நான் தான் வாசிக்கணுமா? சரி வாசிச்சிடுறேன். என்ன நீங்க மட்டும் வாசிக்கிறீங்க? எங்க நாதஸ்? இத வந்துட்டே. டேய் இவளை நீ கல்யாணமே பண்ணிட்டியா? எப்படா இவங்க முகூர்த்தத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் எங்க கல்யாணத்தை முடிச்சோம். ஏண்டா அவசரப்பட்ட? இவங்களுக்கு முன்னாடி இருந்தா நாங்க காதலிக்கிறோம் சொல்லுங்க. 5-10 சில்லறையா குடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப மொத்தமா குடுக்கறியா? குடு குடு நல்லாடுறா. ரொம்ப வெக்கப்படாதீங்க, நிமிந்து நில்லுங்க. ஆஹா இந்த பையனையும் இந்த பொண்ணையும் பார்த்தா சலங்கமுலியில வர்ற கமலஹாசனையும் ஜெயபிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கியா. யாரு? நான் தான்.